ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேடிஎம் நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்குறோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ஏன் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ஓகேவா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ளே பண்ணி ஏன் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்க்க போகிற அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைவாக விட்ரா பண்ணி காட்ட போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்டெண்ட்டாக பேமெண்ட் தராங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம விட்ராண்டதை கொடுப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்சன் சக்ஸஸ்னு வந்துச்சா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு ஸோ தொண்ணூற்றெட்டு ரூபா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ நூறுரூவாருந்து ரெண்டு ரூபா டேக்ஸ் பிடிச்சி தொண்ணூற்றெட்டு ரூபா எவ்வளோ இன்ஸிடென்ட்னு பங்காங்க அங்க விட்டுறான்னு கொடுக்குறேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக அவ்வளோ ஸ்பீடில் வருது ஸோ அப்படியே ஒரு பக்காவாக பேமெண்ட் தர ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற அப்ளிகேஷன் எப்படி என்னென்னலாம் ப்ளே பண்ணலாம் செகண்ட் பார்க்குற அப்ளிகேஷன் கம்மியாக தான் பண்ண முடியும் பட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஸோ பாருங்க தொண்ணூத்தெட்டு ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு மேல என்ன வேண்டும் ஸோ வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்க வேணும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிவ்வே அட்டன் பண்ண வேண்டும் ஓகேவா ஸோ என்னடா கிவ்வே சொல்கிறது சொல்லணும் நம்ம கிவ்வே சொல்லியிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா டெலக்ரமம் ஜாயின் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம பாத்தா ஒரு போல் செட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போதைக்கு ஹையஸ்டா இருக்கிறது முப்பது ஓட்டோட எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி அண்டு எதுக்கு ஓட்டு போடுறே தெரியாம சில பேர் இருக்காங்க ஸோ பாருங்க இதில் பதிமூணு பர்சன்டேஜ் எட்டு ஓட்டு சஜஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஓட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க சஜஷன் பண்றதை விட்டு எதுவுமே கமெண்ட்ஸ் பண்ணல ஸோ அது வேற ஏதோ கமெண்ட்டு அவங்க கேட்டதுக்கு ரெண்டு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அவங்க கிவ்வேக்கே என்ன கொடுக்குதுன்னு பார்த்து அந்த ஓட்டை இங்க தூக்கி கொடுத்துருந்தா ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கும் ஸோ இருபத்தி ஏழு ஓட்டு வரையும் வந்திருக்கும்ல ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லை இல்லை ஸோ இதுக்கு மேலே வரவங்க பார்த்தீங்கன்னா ஓட்டு அதிகபடுத்துனால் ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாராவது இன்னும் சேஞ்ச் பண்ணல அதாவது இப்போ வீடியோ போட்டிருந்தோம் ஸோ எதுவும் பண்ண முடியாது இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் டப்புனு பார்த்தீங்கன்னா ஃபார்மை ஃபில் பண்ணால் தான் கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஐஎஸ்ஸில் இருக்குது நாலு பேர் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிவியை பார்த்தீங்கன்னா பிரித்து okay வைக்காமணியே ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் தான் வரும் ஆக்சுவலாக நேற்று பாட்டை வச்சுலாம் கொடுக்கலான்னு இருந்தேன் ஸோ ஒரு நாள் நாளில் பாதி நாள் அதுக்காக பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டாக தான் போச்சு ஸோ சரியாக ஒர்க் ஆக மாட்டேது ஒர்க் ஆக மாட்டேதுன்னு இல்லை ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சரியாக ரெடி பண்ண தெரிலன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ அது மாதிரி தான் ஸோ பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபார்ம் மட்டும் பக்கா ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் இப்பயே ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஸோ லேட்டாக வந்தால் அது உங்களோட தப்பு ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா லைக் போட்டுருங்க ஸோ அடுத்த கீவே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறேங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ கேரம் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு அஞ்சு மாதத்துக்கிட்ட ஆகுது ஸோ இன்னும் இன்ன வரைக்கும் வந்து பே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவா தராங்க ஸோ ப்ளே பண்ணி மட்டும்தான் விட்ரா பண்ணுவேன்னு ஸோ ரெஃபர்லலாம் நான் ஒன்றும் எடுக்கல. ஸோ எனக்கு வந்த மனியை வச்சு அதாவது டெய்லி செக்கினில் அஞ்சு ரூபா அந்த மாதிரி எடுத்து ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரின் பண்ணி எடுத்த அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுவேன் ஸோ ப்ளே பண்ணதுல பார்த்தீங்கன்னா பக்கா வின் பண்ணுவேன் ஸோ அதனால் தான் பார்த்தீனா எடுத்தேன் ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா கேரம் இருக்கு லூடோ இருக்கு சீட்டு கட் இருக்கு மினிமம் ரெண்டு ரூபா இருந்தா பார்த்தீங்கன்னா நீங்க வித்ட்ரா எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே லைன் பை லைனாக இந்த வீடியோவை பார்க்க போகணும் ஸோ பக்கா வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்டு யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கணும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி பெஸ்ட் ட்ரைனிங் அப்ளிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்துன்னா பக்கம் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க நமக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஐநூறுவா வரையும் தராங்க ஸோ நடக்கிறது மூலியமாகவே ஆனால் நம்ம அதை பேடிஎம்க்கு விட்ரா பண்ணுறதுக்கு யூபிஐ ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ட்ரிக் யாராக தெரியல அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் தான் முக்கியம் ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேரம் கிளாஸ்க்கே போகலாம் ஸோ பக்கா பேமெண்ட் கொடுத்து அண்டு ரெண்டாவது பார்க்க போகிற அப்படியே இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான் ஸோ பார்க்கலாம் ஸோ வீ வியூ ஆல் ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் பத்து ரூபா வச்சு இருபது ரூபா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடும் பத்து ரூபா வச்சு ஜெயிச்சோம் பத்து ரூபா ஜெயிச்சி எல்லாமேச்சும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நூறுரூவாவும் எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்குது ஸோ மாதிரி அடிக்கடி வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ள வரணும் ஏனா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல ஸோ அதனால் ஏதோ ஒரு மோடு யூஸ் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இப்போதைக்கு ப்ளே பண்ண முடியாது ஓகேவா ஜஸ்ட்டு உங்ககிட்ட என்ன என்னென்னு காட்ட மட்டும்தான் தான் முடியும் ஸோ அதனால் என்னால் ப்ளே பண்ண முடியாது ஏன்னால் உள்ளே கூடாது மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின் தருவாங்க ஸோ அந்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா இந்த கேஷும் இருக்குது காயின்ஸும் இருக்குது ஓகேயா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா கேஷ் இருக்கா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வித்ராவல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபா இருக்குது ஐம்பத்தி ரூபா பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த ரெஃபர் பண்ணுறது அண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணி எடுக்கிற கா காசு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் தான் வந்து விழும் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அந்த காயின்ஸும் அது காயினும் பார்த்தீங்கன்னா இதாக தருவாங்க முன்னே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வச்சு நம்மளால் பேடிஎம் கேஷாக மாற்றிக்க முடியும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுமா விடுவாங்க யார் அதிக காயின்ஸ் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்களோ ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த பேடிஎம் கேஷ் கிஃப்ட் தருவாங்க ஓகே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்கோம் ஸோ பாருங்க ஐம்பது ரூபாலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஜெயிச்சிருக்கும் இருபது ரூபாலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஜெயிச்சிருக்கும் பட் அவங்க கம்பெனி ரொம்ப லாஸ்ட்டில் போகிறனால பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு வெறும் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டும் அதாவது அமேசான்

ஸோ இந்த மாதிரி தான் அதுலேயும் காயின் ஏன் பண்ண முடியும் ஸோ பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூபா தருவாங்க ஸோ அவங்க எதாவது டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா அதில் இருந்து பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு வாட்டி வின் பண்ணுற ஒவ்வொரு மேட்சுக்கும் நமக்கு வின்னிங் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா ஏறும் ஸோ இது மட்டும் தான் ரெஃபர்லேருந்து வர்றது ஓகே ஸோ இப்போ நம்ம பிளே கொடுப்போம் ஸோ பிளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கேம் ஒன்று இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த பத்து ரூபா மேட்ச்சுக்குவாங்க ஏன்னா நமக்கு கொடுக்கறது அந்த ஸ்பின்னில் வர கேஷ் மட்டும் எடுக்கப்படும் சைன் அப் போனஸாக கொஞ்சம் கேஷ் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே வந்துடே உங்களுக்கு பத்து ரூபா மோடு மட்டும் இருக்காது ரூபா மோடு கூட இருக்குது ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம் அண்ட் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ரூபா மோட் தூக்கிடுவாங்க உங்களோட சைன் அப் போனஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேமை நல்லா விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ப்ரோவாக இருந்தால் ஸோ

அண்ட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடு மாறும் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சு வில தான் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரை வரும் ஸோ நைட் டைம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும் ஸோ ப்ளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் ஆக்டிவாக தான் இருக்காங்க இதை பாருங்கள் திரி பார்த்தீங்கன்னா தேர்டு பார்ட்டின்னு வந்துச்சு ஸோ அதனால தான் இதில் அவ்வளோ ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாது ஓகே ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட் சிம்பிள் இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஆப் லிங்க்னு கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ செகண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டெலகிராமில் இன்னும் அப்டேட் பண்ணல ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குதுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டுருக்கேன் ஓகே ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லிங்க் கீழே இருக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஐ கம்பெனியோட சேர்ந்தது அதாவது டெலகிராம் மாரி ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு அது மாதிரி அந்த கம்பெனியோட சேர்ந்தது ஓகே சைன் அப் கொடுங்க உங்களோட மொ மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஓடிபி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்க சொல்லும் இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து உங்கள் மூஞ்சு பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி காட்டும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பையன் தான் செல்ஃபி எடுத்தால் இப்படி மாதிரி சில ஸோ அது காட்டும் அண்டு மேலாக ஃபீமேலானு கொடுத்துக்கோங்க இப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுக்கோங்க ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ராயிடலாம் ஸோ உள்ள வந்துன்னே பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுவாங்க அறுபது ரூபா தரேன் ஒரு ரூபா தருவேன்ட்டு பட் ரூபா கூட தரமானது பாருங்க கெட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆன் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தான் போகுது ஸோ என்ன மேட்ருன்னு தெரியல ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும் போல் யாருக்கு தெரியும் ஸோ பண்றதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஹெச் கொடுத்துடலாம் ஸோ இப்போ என் வேலையில் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது இதில் என்னடா இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டெபாசிட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை ஸோ ஒன்று ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா எங்கேயும் காணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் எல்லா கேமே ஃப்ரீ தான் இப்போ சீட்டு கட்ட சும்மா எடுப்போமே ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஸோ அடுத்த ப்ளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு ஒரு ரூபா தேர்ட் ப்ளேஸுக்கு ஐம்பது பைசா ஓகே ஸோ அவள் தான் நாலு பேர் விளையாட்ற முடியுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஃப்ரீ தான் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ப்ளே நோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தந்துடுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா ரெண்டு ரூபா அவள் தான் ரெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா வித்ரா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ செகண்ட் வந்தால் கூட ரூபா பரவாயில்ல ரெண்டு ரூபா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட தெரியாது ஸோ விளையாட தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட விளையாண்டு எப்படியா அப்படின்னு இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணேன் ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது பட் பட் பேமெண்ட் எடுத்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்டேட் பண்ணுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறது தான் ஐடியாவே ஒரு வேலை நான் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு இதில் பேமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா டெலகிராம் அதாவது வீடியோ ஓரத்தில் போய்னா அப்டேட் பண்ணுவேன் பட் பார்த்தீங்கன்னா அதுக்கூடிய எடுக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி ஏழாச்சு ஸோ எனக்கு வே ஒர்க்கும் இருக்கும் ஓகே ஸோ அப்படியே நீங்கள் கேரம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேயர் மோடு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா கிடைக்கும் ஸோ ரெண்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை காயின் போட்டால் இவ்வளோ காயின்ஸு கருப்பு கலர் காயின் போட்டால் இவ்வளோ காயின்ஸு ரெட்டு போட்டால் இவ்வளோ காயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அப்படி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாய் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது பைசா கிடைக்கும் ஸோ செகண்ட் வந்தால் ஒன்றுமே இல்லை ஸோ லூடோவும் அதே போல் தான் அது பார்த்தீங்கன்னா ஏழு லிம்ஸும் யார் அதிக இதில் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இது நாலு பேர் வைக்கிறான் ஸோ எல்லாத்துலேயும் மாதிரி இருக்குது நாலு பேர் ரெண்டு பேர் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் காட்டில் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் கேரம் போர்டில் ஸோ கேரம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் இருக்குது ஸோ அதே போல் தான் சீட்டு கட்டிலையும் இருக்குது லூடோவில் மட்டும்தான் நாலு பேர் ரெண்டு பேருன்ற ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் மட்டும் தான் நம்ம ரெண்டு ப்ளே விளையாடுறது நாலு பிளே இதிலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தால் ரெண்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தராங்க ஸோ எப்போனா கம்பெனி இழுத்து முட்டு போகலாம் சொல்ல மாட்டேன் ஸோ அவங்ககிட்ட கேஷ் இருக்கவரி அதாவது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி எவ்வளோ போயிடப்போது ஸோ இதில் ரெஃபர் அண்ட் என்ன ஆப்ஷன் பார்த்திங்கனா இல்லை ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நிறைய பேர் யாராலையும் கேஷும் ஏன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது ஒரே வேலை ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகிறீங்க உங்களுக்கு வர அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணணும் ஸோ அவ்வளோ தான் ஜஸ்ட் சிம்பிள் இப்போ மை ஆப்ஷன் அதாவது அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா விட்ரா ஆப்ஷன் வரைக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய் இருந்தால் பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ ரெண்டுருவா இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டி மேலாடி கேட்கும் ஒரு ரூபா தொண்ணூறு பைசா பார்த்தீங்கன்னா நம்மளால் விட்ரா பண்ண முடியும் டேக்ஸ் போக ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெண்டாக பேமெண்ட் தந்துடும் ஸோ ரெண்டுமே ஒரு சூப்பரான அப்படி பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்துக்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு அண்ட் மறக்காம டெலகிராம் ஜாயினுக்கு அதாவது டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி கிவ்வே அட்டன் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ எல்லா ரிசல்ட்டும் வந்துடும் அண்ட் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க நம்ம தன்னால் ஒரு தாறுமாறான வீடியோ சந்திக்கிறோம் அது வரையும் லவ் யூ பை கைஸ் டேக் கேர்